ஜோலார்பேட்டை அருகே பெண் காவல் ஆய்வாளரிடமிருந்து தங்கச்சங்கிலியை அபகரித்துச் சென்ற மர்ம நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சின்னக்கம்மியம்பட்டு தாசரி வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சம்பத். இவர் அதே பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி புனிதா. இவர் திருப்பத்தூர் மாவட்டம் கியூ பிரான்ச் பிரிவு ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற பேரறிவாளன் அவர்களின் பரோலில் ஜோலார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டில் தங்கியுள்ளதால் அங்கு பாதுகாப்பு பணியை புனிதா கூடுதலாக கவனித்து வந்தார். நேற்றிரவு 11 மணிக்கு பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் புனிதா தன் வீட்டிற்கு புறப்பட்டார். சின்னக்கம்மியம்பட்டு கிராம நிர்வாக அலுவலகம் அருகே சென்றபோது எதிரே வந்த மற்றொரு நபர் வாகனத்தில் மோதுவது போல் வந்து புனிதாவை நிலைகுலையச் செய்தார். புனிதா இருசக்கர வாகனத்தில் தடுமாறிய கன நேரத்தில் அவரது கழுத்தில் அணிந்திருந்த 7 பவுன் எடையுள்ள தங்கச்சங்கிலியை அபகரித்து அங்கிருந்து தப்பி ஓடினார். இதைத் தொடர்ந்து செய்வதறியாமல் நடியிரவில் தவித்த புனிதா நேராக வீட்டிற்கு சென்றார். பிறகு ஜோலார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் லட்சுமியை தொடர்பு கொண்டு நடந்த விவரத்தை கூறியுள்ளார். இதன் பேரில் அங்கு விரைந்து வந்த ஜோலார்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். இதுகுறித்து திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபி சக்கரவர்த்தி தங்கச்சங்கிலியை பறித்து சென்றவர்கள் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. நகைப்பறிப்பு சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு சில துப்புகள் கிடைத்துள்ளன. இது தொடர்பாக 4 பேர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. அவர்களை பிடித்து விசாரணை நடத்தி ஆலோசித்து வருகிறோம். விரைவில் நகைப்பிடிப்பில் ஈடுபட்ட நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றார். காவல்துறை ஆய்வாளரிடமே நகையை திருடியது அந்த பகுதியில் பரபரப்பை